இன்னைக்கு புதுமையான இடத்துல பழமையான முறையில சிலேபி மீனை உப்பு மிளகாய்ப்பொடி மட்டும் போட்டு தீயில வாட்டி சுட்டு செமையா சாப்பிட போறோம். நாங்க மட்டும் மீன் சுட்டு சாப்பிட போறோமா? எங்க வீடியோ பாருங்க, நீங்க மீனை சுட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழ இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நல்ல வர்க்கச்சல்ல ஒடிச்சிட்டு வா, சீக்கிரம் மீன் சுடுறதுக்கு. நான் சீக்கிரமே மீன் சுத்தம் பண்றோம். மீன் சுத்தம் பண்ணி இப்ப மீனை சுட்டு சாப்பிட்டுறலாங்க. உப்பு மிளகாய் பொடியும் மீல்ல கலந்துக்கறோம். எடுங்க, மீன் எடுங்க. கலங்க. தண்ணி வந்து அதுல ஒட்டிக்க. ஈரம் இருக்குதே, தண்ணி ஒட்டிக்க. உப்பு போடுமா? மீன் சுட்டி சாப்பிட்றதுக்கு குச்செல்லாம் நல்லா முறிச்சு வச்சிருக்கோங்க. இப்போ வந்து இது தீ பற்ற வச்சிட்டோம்னா நல்லா இது மேலே மீனை வச்சு சுட்டு சாப்பிட்றலாம். பட்ட வட்டைய வை பாப்பா, பட்ட வட்டைய வை. நாலு செய்ய வர மாதிரி வை. மீனை வைங்க. இது கொஞ்சம் தளன்னு வைங்க. வைக்கா பத்திருச்சு. இது இது வெக்கறே இருக்கு. மீன் நல்லா எரியுதுங்க. மீனை கொண்டு போய் தீயில வெச்சுக்கலாம். அப்பதான் சீக்கிரமா சுட முடியும். இரு பாப்பா. இப்படி வெச்சறலாம். இரு இரு. இரு நக்க வைக்கு. மேல ரெண்டு மூணு விறகு போடுங்க. மேல ஏத்தணும் சூடா. போதுக்கா, மேல விரல் வையுமா? இன்னும் ஒண்ணு வைக்கலாம். இங்கெல்லாம் கங்கு இருக்குது பாரு. வெய் அப்படியே தலை உழுகுழுக்கு. சீக்கிரம் வெந்து சீக்கிரம் வெந்து நிறைய வைங்க. அதை வேற விடங்க. இந்த பக்கம் எடு. புடவு பத்திரம் நல்லா சுருக்கி வைங்க. நாலு சைடுல வை, அந்த பக்கம் வை. இங்கே கூட நான் வைக்கிறேன். ரெண்டு வேற வை. நல்லா வை, நல்லா வை. வெறவு நல்லா வை. இப்படி வைக்க அந்த சந்த சைடு வை. இப்படி சைடு வச்சுங்க. இப்படி வச்சுங்க. நாலு சைடு வச்சு. அடியில் இருக்கிற மீன் ஒன்று இதாகி போச்சு. எடுக்கும்
நல்லா மீன் வெந்திருச்சு போ நல்ல மன பயங்கரமா வந்துட்டு இருக்குது பா இது நல்ல வேவ மன டடடடடா நம்ம இப்ப மீன் நல்லா சுட்டாச்சு எடுத்து இலையில வெச்சுக்கலாம் ஒண்ணுமே போடல இதுக்கு சும்மா உப்பு மிளகாய் பொடி மட்டும் தான் போட்டுக்கறோம் சும்மா சாப்பிறதுக்கு வேற லெவல் இருக்குதுங்க அதே நெருப்புல ஓட்டு சுட்டதுனா அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா பிளேல உங்களுக்கு எனக்கு சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குது சமை குழம்பு செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டுங்க பானையில் வச்சு வேக வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டுங்க இப்படி சுட்டு சாப்பிட்டா எது இல்லாமல் சூப்பராக இருக்குதுங்க தம்பி அக்கா சுட்டு மீனாக இருக்குங்காட்டி டேஸ்ட்டாக இருக்குங்காட்டி எடுத்து எடுத்து சாப்பிட்றோம் உங்களுக்கு கொடுக்கலையும் நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க இப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வயிற்று வலிக்கு இன்னொரு மீன் இருக்குது எடுத்து சாப்பிட்டுக்குங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து வாயில் போட்டுக்கோ அது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா இதெல்லாம் புது அனுபவங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இப்படி கிடைச்சா என்ஜாய் பண்ணுங்க இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய வீடியோவை அதிகமாக பார்க்குறீங்கன்னு தெரியுங்க ஆனால் ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க